என்னோட முதல் மேடை இது. எமோஷன் ஆயிருவேன் நான். என்னோட பெரிய ப்ளஸ்ஸாக தான், பெரிய மைனஸாக தான். என்னோட ஃபேமிலி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னோட அண்ணன் தம்பி, என்னோட மனைவி, இவங்களுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். இன்றைக்கி நான் இங்கே வந்து நான் நிற்கிறதுக்கு காரணம் அவங்களோட சப்போர்ட் தான். அவங்க இல்லாமல் நான் இல்லை. என்னோட நண்பர்கள், இந்த இடத்துக்கு நான் வந்து நான் அவ்வளோ பெரிய பயணத்துக்கு என்னோடய நண்பர்கள், அவங்க தோள் கொடுத்தது, அவங்க பண்ண ஹெல்ப்பு எல்லாமே அதுவும் ஒரு காரணம். அவங்களுக்கும் என்னோடய நன்றி. தண்டட்டி இதோட ஆரம்ப புள்ளி எங்கே ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து நேற்று நான் எழுதி இன்றைக்கி ஷூட்டிங் போய் நாளைக்கு ரிலீஸ் பண்ண ஒரு கதை கிடையாது. இது ஒரு பெரும் போராட்டம். அதை கடந்து வந்து அதோடய பயணமும் அதோட இது வந்து ரொம்ப கஷ்டம் தான். அது சரியாக கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து சேர்த்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் வந்து எப்படி ஒரு கோயிலுக்குள்ளே நம்ம உள்ளே போன உடனே முதல்ல சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி வெளியே வந்து விநாயகரை கும்பிட்டு போவோம். ஆனால் எனக்கு வந்து விநாயகர் அமையல, வெங்கடாஜலபதி தான் அமைஞ்சார். அவர் தான் வெங்கடேஷ் சார். அவர் வெங்கடேஷ் சார் தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை வந்து நான் அந்த மாதிரி ஒரு கதை வச்சுருக்கேன் சார், நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே இமிடியட்டாக ஃபோன் பண்ணி லக்ஷ்மண் சார்கிட்ட சொல்லி எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. வாய்ப்பு வாங்கி கொடுத்ததுக்கு உண்மையிலே இதோட ஆரம்ப புள்ளி வெங்கடேஷ் சார் தான். அவருக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்ல வைக்கிறேன் அந்த இடத்துல. லக்ஷ்மண் சார், இந்த கதையை கேட்ட அடுத்த நொடி இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து இமிடியட்டாக எனக்கு அக்ரிமெண்ட் போட்டார். அப்புறம் நான் அந்த சமயத்தில் சொன்னேன், நான் சார் இந்த கதையை நீங்கள் கேட்டு ஓகே பண்ணிட்டீங்க, ஆனால் இதுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது சார் அப்படின்னு பாசார் ரஜினிகாந்த் மாதிரி நிறைய இது கடந்து வந்த பாதைகளையும் இதோட பிரச்சனைகளையும் எல்லாத்தையும் சொன்னேன். உடனே சார் ஈஸியாக சொன்னார், எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், வா போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னாரு. அன்னைக்கு அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு தான் அப்பன் எப்படி பார்ப்பானோ அதே மாதிரி என்னை கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் என்னென்ன வேணும் வேணும் வேணும்னு நான் தூங்கினாலும் பரவாயில்ல, அவர் தூங்க மாட்டார். நைட் ஏதாவது மெசேஜ் பண்ணி இது இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒவ்வொரு சூழலையும் வந்து இந்த படத்துக்காக என்னை விட அதிகமாக உழைச்சவர் அவர் தான். நான் கூட தண்டட்டி அப்படின்னு ஒரு கதைக்குள்ளே தான் உழைச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அவருக்கு வந்து ஒரு பக்கம் சர்தார் போய்கிட்டு இருக்கும், காரி போய்கிட்டு இருக்கும், ரன்பே பிரன் போய்கிட்டு இருக்கும், நிறைய கதைகள் கேட்டுருப்பார். அவரோட மைண்டுக்குள்ளே ஒவ்வொரு ஃபோல்டராக தனித்தனியாக போட்டு வச்சுருவார் நினைக்கிறேன் நான். சர்தார்னா இதில் இந்த இது, அதில் அது, ராகையா இது இது, ஓகே ரைட் தண்டட்டியா இது, அடுத்து இந்த கதையா, எல்லாமே இருக்கும். திடீர்னு சூட் இந்த டைலாக் என்னமா அது, இந்த இடத்துல தப்பாக இருக்கே அப்படிம்பார். ஏன்னா நம்ம கூட நம்மளோட வேகத்தில் சில சடங்களை விட்டுருவோம். ஆனால் அவர் எல்லா கதைக்குள்ளேயும் எல்லா இதுக்குள்ளேயும் ஒரு ஆத்மார்த்தமாக பண்ணுவார் அவர். இப்போ ஒரு 10 days முன்னாடி இந்த கதைக்கு இந்த நம்ம படத்துக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் சொன்னேன், சார் வேணாம் சார், இது வந்து டைம் இல்லை, நமக்கு பண்ண வேணாம் சார் அப்படின்னாரு. நீ பேசாமல் இருமா, நான் பார்த்துக்கிறேன் நீ அப்படிம்பாரு. அதுதான் லக்ஷ்மண் சார். இந்த படம் இந்த மேடை ஏறி இன்னைக்கு தண்டட்டி உங்கள் எல்லாரும் முன்னாடி நிற்கிது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க லக்ஷ்மண் சார் தான் காரணம். இது இன்னமும் மிக ஒரு உயரத்துக்கு போகணும். அதுக்கு பத்திரிகையாளர்கள் உங்களோட எல்லோரும் சப்போர்ட்டும் வேணும். பசுபதி சார் என்னோடய கதையின் நாயகன். அதாவது நான் தமிழ் சினிமாவில் நேசிக்கிற ஒரு சில நடிகர்களில் பசுபதி சார் ரொம்ப முக்கியமானவர். அவர் கூட வந்து நான் பயணித்தது, என்னோடய முதல் படத்தில் அவர் நாயகனாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னோடய பெரும் கனவு. அது இந்த கதைக்கு நான் வந்து ரெண்டு ஆர்டிஸ்ட் தான் வச்சுருந்தேன். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் இது ஒன்று மம்முட்டி சார் இல்லை பசுபதி சார், இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வச்சுருந்தேன் நான். மம்முட்டி சார் இடத்துக்கு போக முடியல என்னால். நாங்கள் பசுபதி சார் எனக்கு கிடைச்சார் அந்த இடத்துல. அந்த இடத்துல அது கிடைச்ச உடனே எல்லா நடிகர்களுக்குமே ஒரு இயக்குனரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 4 விஷயம் வச்சுருப்பாங்க எப்பயுமே. ஒன்று கதை, கதை கேட்டுட்டு நடிக்கிறவங்க. இன்னொன்று திரைக்கதைக்காக நடிக்கிற நடிகர்கள். மூணாவது வசனம் மட்டுமே பேசி நடிக்கிற நடிகர். நாலாவது இயக்கம், அதாவது டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நடிக்கிறவங்க. ஆனால் பசுபதி சார் வந்து திரைக்கதைக்காக நடிக்கிறவர். அந்த திரைக்கதை வந்து என்ன கேட்குது, அதாவது இந்த தண்டட்டி கதையை பொறுத்த வரைக்கும் கலைத்து போடப்பட்ட ஒரு திரைக்கதையில் தன்னோட நேர்கோட்டான ஒரு நடிப்பை வழங்கியிருப்பார் அவர். அவ்வளவு பெர்ஃபார்மாக இருக்கும் நீங்கள் அவரோட இந்த படத்தில் வந்து சவாலாகவே சொல்லலாம். இதுவரைக்கும் அவர் பண்ண படங்களில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருக்கும். அது உண்மையிலே எனக்கு பெரிய சந்தோஷம். பசுபதி சாரோட சப்போர்ட்டு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் டீமுக்கு பயங்கர என்கரேஜாக இருப்பார். ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் ஏதாவது இது பண்ணால் கூட அவர் வந்து இல்லைம்மா வா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா இன்னொருத்தரை போகும்னு ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கு பசுபதி சாருக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரோகிணி மேம்,
ரோகிணி மேமோட கேரக்டர் என்னன்னா, இப்போ வடிவேல் சார் வந்து ஒரு படத்தில் வந்து சும்மா இருக்கிற மாதிரி ஒரு சீனில் நடிப்பா, அப்படி சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அந்த சீனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியும், அவ்வளோ ஹியூமராக இருக்கும். அதே மாதிரி படமாக நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ரோகிணி மேம்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா இங்கே ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, 10 ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணி பண்ணிக்கிருப்பாங்க, அவங்க சாமி நடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் பின்னாடி அவங்க பாடியாக உட்காந்துருக்கணும். இப்படி ஒரு சூழலில் என்ன ஆகும்னா, நான் சில சமயத்தில் ஷார்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும்போது அது எமோஷனாவோ ஹியூமரோ போய்கிட்டே இருக்கும், நான் கட் சொல்லாமல் விட்டுருவேன் நான். ஆனால் அவங்க மட்டும் மூச்சை பிடிச்சிட்டு இழுத்து பிடிச்சி உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம், ராஜ்குமார் நானும் பின்னாடி இருக்கேன், நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க என்னைய அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களும் வந்து ஈடுபாடோடு நடிக்கிற ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸான ஆர்டிஸ்ட், அவங்க உண்மையிலே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விவேக் பிரசன்னா பிரதர் கதையே என்கிட்ட கேட்கல, அவர்கள் குடிகாரன்ற கேரக்டர் மட்டும் தான் கேட்டாரே தவிர இந்த கதை என்னன்னு அவருக்கு தெரியாது. பசுபதி சார், ரோஹிணி மேம், கதை இந்த மாதிரி, ஓகே ரைட்டு, அப்படி இமிடியேட்டாக கிளம்பி வந்தார். கிளம்பி வந்த உடனே பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டார். அவர் ரோட்டில் பார்த்தாக்கா சோப்பாண்டி சோப்பாண்டின்னு குடிபோதிலே சுற்றிக்கிட்டு இருப்பார். ஷூட்டிங் போகும்போது அவரே நிறைய சோப்பாண்டிகளை பார்த்தார் அங்கே. அந்த மாதிரியான ஒரு வேறு கதைகள்லாம் நிறைய நடந்திருக்கும். அப்புறம் அம்மு அபிராமி, அதாவது 5 நாள் நடிக்க வேண்டிய போர்ஷன், அவங்களுக்கு 5 நாள் பண்ணணும் அந்த பொண்ணு, ஆனால் வந்து 2 நாள் டே நைட்டாக இருந்து பண்ணி குடிச்சிட்டு நிறைய சிரமங்களை அனுபவித்தாங்க அந்த பொண்ணு. ஒரு மெயினான ஒரு நல்ல ஒரு போர்ஷனில் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. மற்றபடி இந்த படத்தில் நடித்த தீபா, பூவிதா, அன்னம், மற்ற எங்கள் ஏரியா நம்ம பாட்டிகள், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஆளுங்க தான் பார்க்குறதுக்கு சும்மா இங்கே உட்காந்து கை தட்டிக்கிட்டே இருக்குங்க, ஆனால் சாதாரண ஆள் கிடையாது, ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு செஞ்சுட்டாளுங்க என்னைய டோட்டலாக. அதுக்கப்புறம் டப்பிங்லேயும் அதே மாதிரி தான், ரொம்ப படாதபாடு படுத்திருச்சு. இதுகிட்ட கத்தி கத்தி எனக்கு 10வது நாள் வாய்ஸ் போயிடுச்சு, 10வது நாள் என்னால் பேசவே முடியல, அவங்களுக்கே தெரியும். 10வது நாள் தொண்டை போச்சு, நான் பேசுவேன், பக்கத்தில் இருக்கவங்களோட கூட கேட்க முடியாது என்கிட்ட, அந்த அளவுக்கு வானது. சாதாரண ஆளுகள்லாம் கிடையாது, சும்மா இப்போ பேச சொல்லுங்களேன் நீங்கள், 50 பேருக்கு அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், அப்படிப்பட்ட ஆளுங்க இதுகளாம். அவங்களுக்குலாம் பெரிய நன்றி. நான் அவங்களை நிறைய சிரமப்படுத்தினேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான், ஏன்னா எனக்கு வந்து இருக்கிற அவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில நான் இவங்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், வயதானவங்க அப்படின்னு சில சமயத்தில் நான் திட்டி பிடிவேன் நான், அது குழந்த மாதிரி போய் உட்காந்துக்குறோம் ஐயோ அப்படின்ற மாதிரி திட்டிக்கிறோம், அப்புறம் திரும்ப வந்துடும் நீ ஏன் என்னை திட்டினேன் அப்படிங்கோ, அப்புறம் அதை சமாதானம் படுத்திட்டு திரும்ப மேலங்கள்லாம் பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கலாம் உருண்டுக்கிறேன், சரி வா போவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்ப வேலையை ஆரம்பிச்சிருது, அப்படிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள், முகேஷ் இந்த படத்தில் நடித்த செல்வமுருகன், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்லாம், இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இருக்குது இந்த கதைகளில். நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒன்று ரொம்ப ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாகவும், நீங்கள் ஒரு பார்க்காத ஜானரில் ஒரு புதுசாகவும் இருக்கும். ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்கிறோம். அப்புறம் டெக்னீஷியன் சைடில் வந்து மகேஷ் சார், மகேஷ் சார் பற்றி நான் வந்து சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும். 2 பேர் சேர்ந்து ஓடுவோம், ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. என்னோட முதல் படம், நான் ஒரு பக்கம் ஓடுவேன், அவர் ஒரு பக்கம் ஓடுவார், நான் ஒரு பக்கம் ஓடுவேன், அவர் ஒரு பக்கம் ஓடுவார். அவர் இல்லைன்னா இந்த டைமுக்குள்ளே இந்த படத்தை என்னால் முடிக்க முடியாது, ஏன்னா அவர் பெரிய சப்போர்ட் எனக்கு மகேஷ் சார். உண்மையிலேயே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வந்து பயங்கர ஒரு ஹெல்ப்பு. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், டக்குன்னு கேமரா வச்சுருவார் அவர், சார் இல்லை சார் என்ன சீனியர் சொல்லணும் சார் அப்படின்னு. அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு செம்ம, அதாவது எல்லா ஃபஸ்ட்டு கூட டைரக்டருக்கும் ஒரு அற்புதமான ஒரு கேமராமேன் வேணால் மகேஷ் சார்கிட்ட போயிடலாம், அந்த அளவுக்கான ஒரு கேமராமேன். அப்புறம் நம்ம இதில் வந்து மியூசிக் டைரக்டர் சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி படத்தில் மொத்தம் 3 சாங்கு, 3 சாங்குமே வந்து ரொம்ப உயிரோட்டமான ஒரு சாங்கு. சுந்தரமூர்த்தி வந்து சென்னையிலே பிறந்து வளர்ந்த பையன், அவருக்கு வந்து இந்த வில்லேஜ் அந்த ஏரியாலாம் வந்து தெரியாது, போட்டு மல்லுக்கட்டி ஒரு கட்டத்தில் வாங்கிடணும் அவர்கிட்ட இருந்து, ஆனால் வந்துடும், அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம், போட்டு இது பண்ணுவார், அது பண்ணார், கடைசியில் கொண்டு வந்துடுவார். ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு மியூசிக் டைரக்டர், உண்மையிலேயே வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பார் அவர், பிரதர் இப்படி பண்ணிக்கலாம் பிரதர் இப்படி பண்ணிக்கலாம் பிரதர். ஒரு இதுக்கு வந்து சிங்கர் யாராவது செட் ஆகலைன்னா ஒரு 10 வாய்ஸ் எடுப்பார், இது போவோம் இது போவோம் பெட்ரு போவோம் பெட்ரு போவோம் அப்படின்னு, அது ஒரு பெரும் உழைப்பு அவர்கிட்ட. அப்புறம் ஆர் டேட்ரி வீரமணி, வீரமணி வந்து நண்பர் அந்த மாதிரி அளவுக்கு கூட சொல்லலாம் அவர், அவரோட டெடிக்கேஷன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருப்பார். நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே வேணாம், அவருக்கே தெரியும், ஏன்னா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் படித்ததுனால எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரி போர்டு மாதிரி போட்டு இது இதெல்லாம் வேணும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. அந்தளவுக்கு ஒரு பெரும் உழைப்பாளி அவர். அடுத்து நம்ம டீமில் இருந்த டெக்னீஷியன், எங்களோட பிரின்ஸ் பிக்சர்ஸ் டீம் வந்து நான் உண்மையிலே பெருமை பெரிய கடமைப்பட்டிருக்கேன் நான் அவங்களுக்கு. கிருபாகரன் சார், பால் பாண்டியன் சார், ஜெகன் சார், சண்முகம் சார், இப்படி எங்கள் டீமில் வந்து எல்லாருமே எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. என்னென்னு தெரில, இந்த கதையில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த கதையை பற்றி பேசணும்னா அவ்வளவு சொல்லலாம் நம்ம, ஏன்னா இந்த கதையை வந்து நான் வந்து ஒரு லொக்கேஷன் நான் போய் தேடணும்னா எலவு வீடு யாருமே தரமாட்டாங்க,
நான் ஒவ்வொரு வீட்டிலுமே உட்காந்து குடும்பத்தோட குடும்பமாக உட்காந்து ஒவ்வொரு ஆளுக்கும் கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். அப்படி ஒவ்வொருதுமே கடைசியில் இதே மாதிரி தான் ஒரு வீட்டில் போயிட்டு எல்லாமே சொல்லி ஓகே பண்ணிட்டோம். அவங்களும் சரி ஓகேங்க கதை நல்லாயிருக்கு, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே காமெடியாக தானே எடுப்பீங்க, வந்து ஒப்பாரிலாம் வைக்க மாட்டீங்களே வீட்டுக்குள்ளே அப்படின்னாங்க. நம்ம சினிமாக்காரங்க சொல்ல முடியுமா சரி ஓகேங்க அதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் முத நாள் ஒப்பாரி தான் வச்சு எடுத்தேன் நான். அப்படிலாம் போய்கிட்டு இருந்துச்சு. அது கடைசியில் என்னாச்சுன்னா போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திரும்ப ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து அந்த நாங்கள் ஷூட் பண்ண வீட்டில் அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வேண்டாம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண வீட்டில் டெய்லி இலவு டிசைன் எடுத்துக்கிறேன்னு சொல்லி டெய்லி சொந்தக்காரன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். சீனில் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தாக்க ஒரு குடியாரன் கேரக்டர் உள்ளே வந்துடும். உள்ளே வந்து அது பார்த்தா பயங்கரமாக அடிச்சு பண்ணு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தாக்க சாரி பிரதர் எனக்கு ஃப்ளோ அது அது எப்பயுமே இது பண்ண முடியாது அப்படி போய்கிட்டு இருக்கும். அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். கண்டிப்பாக ஒரு நல்ல சினிமா பண்ணியிருக்கோம். கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். வந்திருந்த நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே பெரும் நன்றிகள். எங்கள் அப்பாத்தாக்கள் எல்லாருக்குமே நன்றிகள்.